கண்ணா கவனி, கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க. இது என்ன எண்களா இருக்கு? தசம எண்களா இருக்கு. இதுல ஒன்னாங்கணக்கு வந்து ஏறு வரிசை இறங்கு வரிசையில எழுதி அதுல இருந்து எப்படி பெரிய மதிப்பு சின்ன மதிப்பை கண்டுபிடிச்சு போடணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் இதுல நேரடியா எப்படி பெரிய மதிப்பு சின்ன மதிப்பு கண்டுபிடிக்கலான்ற மெத்தட பார்க்கலாம். சரியா? இப்ப இப்படி வந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. தசம எண்கள் வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப பயப்படவே வேண்டாம். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, புள்ளிக்கு அப்புறம் வர என்ன பார்க்க வேணாம், புள்ளிக்கு முன்னாடி உள்ள எண்களை பாருங்க. இப்ப இங்க என்ன இருக்குது? 29. இங்க என்ன இருக்கு? 61. இங்க என்ன இருக்குது? 38, 18, 13, 43. அப்ப இதுல எது பெருசா இருக்கு புள்ளிக்கு முன்னாடி? 61. அப்ப இதுதான் என்னன்னா, புரியுதுங்களா, எல். இதுதான் என்னது? எல், பெரிய மதிப்பு. கொடுக்கப்பட்டுள்ள தரவுள்ள பெரிய மதிப்பு. அடுத்தது சிறிய மதிப்பு. இப்படியே பார்த்துட்டே வா, டக்குன்னு பார்த்தாலே தெரிஞ்சுவோம் என்னது. 13.6. இதுதான் என்னது? எஸ், சிறிய மதிப்பு. மிகச்சிறிய மதிப்பு, இது மிகப்பெரிய மதிப்பு. அப்ப வீச்சு, புரியுதா? வீச்சு எதால குறிப்பிடுவோம்? ஆர். வீச்சு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ், ரைட்டா? எல்ன்றது என்னது? மிகப்பெரிய மதிப்பு. மிகப்பெரிய மதிப்பு என்னது? 61.4 கழித்தல் மிகச்சிறிய மதிப்பு என்னது? 13.6. இதை கழிக்கணும்டி கண்ணு. 61.4, 13.6. நல்லா கவனிங்க எப்படின்னு. இப்ப 4 இருந்து 6 போகுமா? போகாது. அப்ப இங்க இருந்து இந்த 1 எடுக்கும்போது இது என்னவா வரும்? இங்க 10 வரும். இங்க என்ன ஆயிடும்? 0. 10 4 = 14. ஆக்சுவலா இங்க என்ன இருக்கு? 14. ஆனா நான் ஏன் இப்படி மேல 10 போட்டுக்கிறேன்னா, 10ல் 6 போச்சுன்னா 4, 4ஐயும் 4ஐயும் கூட்டினா 8. கொஞ்சம் எளிமையா இருக்கும் உனக்கு, ரைட்டா? 0ல் இருந்து 3 போகுமா? போகாது. அப்ப இது என்னது? 5. இப்ப இங்க என்ன வருது? 10. அப்ப 10ல் 3 போச்சுன்னா என்னது? 7. இங்க என்ன வச்சிருக்கணும்? புள்ளி வச்சிருக்கணும். அடுத்து 5ல் 1 போச்சுன்னா 4. அப்ப 47.8 வீச்சு வந்துருச்சா? அடுத்த என்ன கேக்குறாங்க? வீச்சு கேளு. அடுத்த என்னடி கேக்குறாங்க? வீச்சு கேளு. வீச்சு கேளு ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் டிவைட். ஒவ்வொரு கணக்கத்தையும் இந்த ஃபார்முலாவை சொல்லி சொல்லி பாருப்பாரு. அப்படி அப்படி மனசுல புதிஞ்சிரு, எப்ப கேட்டாலும் சொல்லலாம். எல் மைனஸ் எஸ் டிவைடட் பை எல் பிளஸ் எஸ். இப்ப டக்குன்னு இந்த மதிப்பை கூட எழுதலாண்டி கண்ணு. இது அப்படி எல் மைனஸ் எஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், அதனால என்ன பண்ணிக்கலாம்? இந்த மதிப்பை நீ அப்படியே கூட எழுதிக்கலாம், புரியுதா? அடுத்தது என்னது? 61.4 கூட்டல் 13.6. ஏன் இதை சில நேரத்துல எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்றேன்னா, சில நேரத்துல நீ இங்க கழிக்கும் பொழுது தவறாக இது கழிச்சிருந்தீங்கன்னா, மறுபடியும் இங்க ஒரு தடவை கழிக்கும் போது என்ன ஆகும் உனக்கு? கண்டுபிடிச்சிடலாம். அதனால சில நேரம் சப்ஸ்டியூட் பண்ணி செய்யறது பெஸ்ட், புரியுதா? அடிக்கணும் பிரதியீட்டு செய்யறது பெஸ்ட். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, 47.8 டிவைடட் பை, இதை என்ன பண்ணணும்? நீங்க கூட்டணும், புரியுதா? இங்க பாருங்க புள்ளிக்கு அப்புறம் இருக்குதா? 6ஐயும் 4ஐயும் கூட்டினா என்ன? 10. மிச்சம் 1. அப்ப என்ன வரும்? 4. 4ஐயும் 1ஐயும் கூட்டினா 5. 6ஐயும் 1ஐயும் கூட்டினா 7. 75. அப்ப இந்த புள்ளி 0 வேணுமா? தேவையில்லை. அப்படி இல்லாட்டி இப்படி போட்டுக்கோ. 61.4 13.6. 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10. மிச்சம் 1 5 7. சரியா அடிக்கணும்? 75. இப்ப இதை என்ன பண்ணணும்? நீங்க வகுக்கணும். இதை என்ன அடிக்கணும் பண்ணணும்? நீங்க வகுக்கணும். நல்லா கவனி. 47.8 இது என்னது? 75. 75 என்னது? வகுக்கும் எண். இது வகுப்படும் எண். இது வகுக்கும் எண், வகுப்படும் எண். இங்க புள்ளி இருக்கு. இப்ப புள்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்ணை நீங்க பார்க்கணும். புள்ளிக்கு முன்னாடி என்ன இருக்கு? 47. 47ன்றது 75 விட எப்படி இருக்குது? சிறியதா தான் இருக்குது, புரியுதுங்களா? நல்லா புரியுது. இது தசம எண் வச்சுட்டாங்க, நல்லா புரியுது. அதனால இந்த 47ன்றது அடங்கல. அப்ப என்ன போட்டுக்கலாம் நம்ம மூலம்? இங்க 0 போட்டுட்டு இங்க புள்ளி வச்சுட்டு, இங்க எண் இல்லாம இருந்திருந்தா 0 சேர்த்தி இருப்பீங்க, ஆனா இங்க எண் இருக்கிறதுனால நீ ஃபுல்லா எப்படி எழுது எடுத்துக்கணும்? 478 அப்படின்னு எடுத்துக்கணும். என்னடி கண்ணு எடுத்துக்கணும்? 478. மிஸ் இதை எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது கண்ணு? 75ன்னு கொடுத்ததுனால ரொம்ப ஈஸிடி கண்ணுங்களா. 2 75 என்னன்னு தெரியும், 150ன்னு தெரியுமா? தெரியாதா நமக்கு? அப்ப அடுத்தது என்னது? 150. அப்ப என்ன வருது? 300. அடுத்தது 150. அப்ப என்ன வரும் நமக்கு? இங்க 450 வருதா? அப்ப எத்தனை 150 வந்திருக்குது? 3 150, அதாவது 6 75. எத்தனை 75? 6 75, புரியுதா? 1 இந்த முறை, இல்லாட்டி 7ஆம் வாய்ப்பாடு 5 7 35, புரியுதா? 6 7 42 அப்படி வச்சுக்கலாம்.
புரியுதுங்களா? 6 × 42 அப்படி வச்சுக்கலாம் நம்ம, சரியா? இப்ப எத்தனை தடவை வருது நமக்கு? 450. அப்ப இங்க 6 போட்டு நம்ம பெருக்கலாம். 6 × 30 மிச்சம் 3, 6 × 7 = 42, 42 3 கூட்டினா 45. சரியாடி கண்ணு, புரியுதா புரியலையா? அப்ப இங்க என்ன வரும்? 8 × 5 2 புரியுதுங்களா? 7 × 5 போச்சுன்னா 2. இங்க நல்லா கவனி, இந்த 450 நீ வச்சு இப்படி போடலாம், இல்ல பெருக்கியும் போடலாம். ஏ 2 × 4 = 6, 6 × 75 450 போடலாம். இல்ல மிஸ் நான் இப்படி பெருக்கி போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ரைட். இங்க 8 × 0 போச்சுன்னா 8, 7 × 5 போச்சுன்னா 2, 28. புரியுதா புரியலையா? மறுபடியும் இங்க தசமஸ்தானம் இருக்கிறதுனால நீ என்ன பண்ணிக்கலாம், இங்க பூஜ்யம் சேர்த்திட்டே போலாம். ஏன்னா தசமஸ்தானத்துல இருந்து என்ன எடுக்க ஆரம்பிச்சிடும், அதனால பூஜ்யம் சேர்த்திக்கிட்டே போலாம். ஒரு நிமிஷம் தான். சரியா? இப்ப நல்லா கவனிக்கணும், 280 இதை எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? ஏற்கனவே நான் தான் சொன்னேன் இல்லடா கண்ணா, இது வந்து ரொம்ப ஈஸி. இப்ப 150 போட்டா 300 வெறும் தெரியும். அப்ப 150 கண்டிப்பா என்னது? 75. அப்படின்னா இது 2 × 75, இது 1 × 75. அப்ப எத்தனை 75? 3 × 75. ஒன்னா இதை கூட்டி அப்படியே போட்டுக்கும். புரியுதா? 5 × 5 = 10, 12 மிச்சம் 1 = 225. இல்லையா பெருக்கி போடும். 3 × 5 = 15 மிச்சம் 1, 3 × 21 21 கூட்டினோம்னா 22. கூட்டி போடுங்க, 200 × 200 போயிடும். புரிஞ்சுதா புரியலையா? அடிக்கணும். 30 × 75 போச்சுன்னா 5, அடுத்தது 50 இருக்குது, அதனால 55. இல்லையா நீ எப்போதும் போல செய். இங்க 7, இங்க என்ன அது 10, 10 × 5 போச்சுன்னா 5, 7 × 2 போச்சுன்னா 5. புரிஞ்சுதா புரியலையா? அதனால ரெண்டு இலக்கத்துல, புரியுதா? இது என்ன பண்ணலாம், நீ ரெண்டு இலக்கத்துல எழுதிக்கணும். ஒருவேளை 3 தசம இடத்திருத்தமாக 4 தசம இடத்திருத்தமாக கேக்குறாங்கன்னா செஞ்சுதானே ஆகணும். அப்ப என்ன பண்ணும்? மறுபடி நீ பூஜ்யம் போடணும். மறுபடி என்ன போட்டுக்கணும்? நீ பூஜ்யம் போடணும். இப்ப நல்லா கவனி, இதை எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? மறுபடியும் எல்லாம் இங்க கூட்டிட்டு இருக்க வேணாம், ஏற்கனவே வந்துருக்கு. 6 × 75 = 450 வருதா? அப்ப 6 அடுத்த நம்பரை கொடுத்து பாத்திரலாம்ல. 7 கொடுக்கலாமா? கொடுக்க முடியாதா? அப்ப 7 × 75, 6 × 75 என்ன வந்துச்சு? 450. அதோட இன்னொரு 75 கூட்டினோம்னா நல்லா கவனி, 5 × 5 = 10, 12 மிச்சம் 1 = 525. சரியா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா? இல்லாட்டி பெருக்கு, 7 × 5 = 35 மிச்சம் 3, 7 × 7 = 49, 50 = 52 மிச்சம் வந்துச்சு. புரியுதா? அப்ப 6 × 3 = 7. 2 தசம இட திருத்தமாகன்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணும்? 0.64 2 தசம இட திருத்தமாகனா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை இடம் வரணும்? 2 தான் வரணும், 2 இலக்கம் தான் வரணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய 5 5 மேலேயே இருக்கும்போது அது இங்க என்னவா மாறிடும்? 1 வரும்போது 3 + 1 = 4 ஆயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 7 என்னவாயிருது? 1 ஆயிடுது. இந்த 1 இந்த 3 கூட்டும் போது என்னவா மாறிடும்? 4 மாறிடும். அப்ப .64. புரிஞ்சுதா புரியலையா? அடிக்கன்னு பாருங்க, இங்க இன்னொரு கணக்கு அதே மாதிரி கொடுத்துருக்குறேன், நீங்க வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ இதுல எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்றத. அது மாதிரி 42 பயப்படாத, இந்த 42 என்னன்னு அர்த்தம்? பூஜ்யம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? ஒருவேளை இலக்கங்கள் ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எண்களை பார்க்கணும். சரியா? புரிஞ்சுதா?